Hello guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு எப்படி எங்க டே போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து காமிக்க போறோம். சோ பொங்கல் அன்னைக்கு நாங்க என்னென்னலாம் வந்து பண்ணோம், எங்கெல்லாம் வந்து போனோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபுல்லா இப்படிதான் இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒரு 6:30 போல தான் இருந்துச்சு டைமிங் கூட. அப்பவே வந்துட்டு ஃபுல்லா ஒண்ணுமே தெரியவே இல்லை, அவ்வளவு புகையும் பனி மூட்டமாகவும் இருந்துச்சு கிளைமேட்டே. ஸோ ஏஞ்ச உடனே வந்து நான் உங்களுக்கு அதை கேப்சர் பண்ணலாம்னு நினச்சேன். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த டைம்லேயும். ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு மாடிலையும் வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஷார்ட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நான் போயிட்டு இந்த ஸோ பூச்சி திங்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே வந்து துணியெலாம் வந்து காய போட்டுட்டேன். ஸோ கிளைமேட் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெயில் வரும் அப்படின்றதுனால பூச்சி திங்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே. ஸோ அதுக்கப்புறம் நல்லா காயட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். ஸோ காஞ்சதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களோட பொங்கல் அவுட்ஃபிட்ஸை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி நிறைய வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் வந்துட்டு போயிட்டு என் ஹஸ்பண்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ஸோ அது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷர்ட் தான் எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ தான் வந்து எடுத்திருந்தோம். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் ஒரு பொட்டிக்கில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டும் இந்த ஒரு ஃபேண்ட்டும் வந்து சரவணாவில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இது நான் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து இது இப்படி சூஸ் பண்ணதுனால நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து கரெக்டாக ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீஷோ கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. மீஷோவில் நம்ம வந்து வாங்கினது அப்புறம் அதோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நான் சில திங்ஸ்லாம் வந்து வாங்கினேன், எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு அண்ட் ப்ரைஸும் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ தட் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே வந்து ஈவினிங் வந்துட்டு அம்மா அப்பா அக்கா அக்கா பசங்க எல்லாரும் வந்து நாங்கள் வந்து கிளம்பி தாம்பரத்தில் இருக்க அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஹஸ்பண்டு எல்லாருமே வந்து போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே அந்த ஃபிஷ்ஷஸோட அந்த டனல் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க, பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கிட்டே வந்துட்டு பொங்கல் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் இது வந்துட்டு இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. 100 rupees தான் என்ட்ரி ஃபீஸு. ஸோ கிட்ஸ்லாம் வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா உள்ள நிறைய ரைட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டனல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நிறைய வந்து பர்ச்சேஸ்க்கு நிறைய திங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஹாரர் ஹவுஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்னோ கிங்டம் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருந்துச்சு. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து அங்கே போனதுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கூட்டத்தில் வந்து செம்மையாக வந்து மாட்டிக்கிட்டோன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டே இப்படி தான் போச்சு. ஆனால் அன்றைக்கி தானே எல்லாருக்குமே லீவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்து வந்திருந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, குட்டீஸ்க்குலாம் வந்து செம்ம கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அக்கா பொண்ணு வந்துட்டு அந்த போட் குட்டி போட்டில் வந்து போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. இதுலேயும் அவள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணா. ஸோ எங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவள் என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு. Thank you.
நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன் ஸ்விங் ஸ்விங். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக இருக்க பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ சும்மா வந்துட்டு சும்மா பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி போனோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எங்களுக்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes தான் இருந்திருப்போம். உடனே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு 6 o'clock மேலே வந்து பீச் வந்து அலோட் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நான் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கு ஏன்னா நிறைய வந்து கூட்டமும் இருந்ததுனால வந்து பீச்சும் கொஞ்சம் அலலாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு 10-15 minutes தான் அங்கே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நிறைய டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப நேரம் அதுலேயே தான் டைம் போச்சு. ஜாலியாக விளையாடுறான் ஹாலிடேஸ் டைமில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் எங்கேயாவது வெளில வருவோம். வெளில வர டைம்லேயும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் வந்து ரோஜர் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவனும் பீச்சுக்கு வரதுனால அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அவன் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட பொங்கல் மாட்டு பொங்கல் இப்படி தான் வந்து போச்சு. காணும் பொங்கல் அன்னைக்கு ரெண்டு பேருக்குமே ஒர்க்கு. ஸோ ஆஃபீஸ் வந்து போயாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டேஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நான் இதை முன்னாடி போடணும்னு நினச்சேன் இந்த வீடியோவை, ஆனால் என்னால் போடவே முடியல, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ பொங்கல் வீடியோவே நம்ம இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்புறம் நிறைய வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். நாங்கள் வந்துட்டு எங்கள் டேவை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து அங்கே அப்படியே இந்த கார்ன் வந்துட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோட எண்டில் வந்துட்டு பிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் மறக்காமல் நம்மளோட ஷார்ட்ஸையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் அதுலேயுமே வந்து ஷேர் பண்ணுறேன் நான்.